ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இருந்து பார்த்தீங்கன்னா குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நியூஸில் அடிப்படுது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோலில் ஒரு நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா செபி அஃபீசியல்ஸ் வந்து குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டுடைய ஆஃபீஸல்ஸ் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக என்கொயரி பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு உடனே இன்வெஸ்டர்ஸ்லாம் உடனே பயந்து போய் உடனே நம்ம அதில் இருந்த ஸ்கீம்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணுமா இல்லை வேறு ஸ்கீம்ஸ்க்கு சுவிச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதை பற்றி நம்ம இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து என்கொயரி தான் என்கொயரி அப்படிங்கிறப்போ யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை செபி வந்து அவங்களாவே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்கொயரி பண்ணுறாங்க எந்த எவிடன்ஸும் இதுவரை வந்து நியூஸில் வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆகலை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அது கிளீனாக வந்து காட்டி கொடுத்துரும் குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பெரும்பாலான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே டாப் குவார்டரில் இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குவான்ட் மல்டி அசட் ஃபண்ட் வந்து ஒன் இயரில் நம்பர் ஒன் பர்ஃபார்மரு அதே மாதிரி குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்லேயும் நம்பர் ஒன் பர்ஃபார்மரு ஃபைவ் இயர்லேயும் நம்பர் ஒன் பர்ஃபார்மரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா டாப் சிக்ஸுக்குள்ளே இருக்கு இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் குவார்டரில் இருக்கு ஃப்ரண்ட் ரன்னிங் இருந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபாமன்ஸ்ல வந்து கிளீனாக காட்டி கொடுத்துரும் இந்த ரெண்டும் இல்லாதனால் இப்போதைக்கு நம்ம இதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை பின்னாடி வந்து இதை பற்றி நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்